அனைவருக்கும் வணக்கம். நாம் சட்டைமுனி சித்தர் பெருமான் அருளி செய்த பின்ஞானம் 100 என்கிற பாடல் தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு பாடல் எண் 48 பார்க்கலாம். என்பார்கள் இங்கிசையோ இருக்கும் மாண்பர் எங்கெங்கும் நிறைந்திருந்த சுரூபமூர்த்தி அன்பார்கள் இதுவல்லோ சத்தியந்தான் ஆரதிக ஆன்ம சரீராதி சுவாபம் வன்பார்கள் அபகரிப்பை விட்டுவிட்டு மனம் உரைத்தால் ஊரதிகம் என்று பேரு தன்பார்கள் பிற சரீராதி சுபாவந்தான் என்ற தற்குல லட்சணந்தான் பாரே. என்பார்கள் இங்கிசையோ இருக்கும் மாண்பர் எங்கெங்கும் நிறைந்திருந்த சுரூபமூர்த்தி. இந்த உலகிலே பொதுவாக காணப்படக்கூடிய மாந்தர்கள் யாவருமே தன்னுடைய முந்தைய பிறவிகளின் வாயிலாக ஒவ்வொரு பிறவியிலே எடுத்திருந்த ஒவ்வொரு உயிரினுடைய தன்மையையும் கொஞ்சம் கொஞ்சம் தன்னகத்தே கொண்டே இருப்பார்கள். எல்லா இடங்களும் நிறைந்திருக்கக்கூடிய பல வகையான உயிர்குலங்களுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்களுக்குள்ளே சார்ந்து இருக்கத்தான் செய்யும். அன்பார்கள் இதுவல்லோ சத்தியந்தான் ஆர் அதிகம் ஆன்ம சரீராதி சுபாவம். ஆத்மா அல்லது சரீரம் என்பதோடு கூட முந்தைய பிறவிகளிலே சார்ந்து வந்திருந்த பிற உடல்களின் தன்மைகளும் ஆன்மாவிலே கொஞ்சம் படிந்திருக்கும். அந்த சுபாவமும் இருக்கத்தான் செய்யும். இதை கொண்டே மனிதர்களிலே நாய்கள் உண்டு, நாய்கள் உண்டு, புலிகள் உண்டு என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணம் ஏனென்றால் மனிதன் இந்த வகையான பிறவிகளை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமிகள் ஒன்றை சொல்லுவார்கள், பூண்டு வேக வைத்த பாத்திரத்தை எத்தனைதான் கழுவினாலும் அதன் வாசனை போகாது. அதன் உள்ளிலே பூண்டின் வாசனை என்பது மிச்சமாக இருக்கத்தான் செய்யும். அதுபோல பிறவி வாசனை என்பது எந்த வகையிலும் விட்டு போகாது. பிறவிகள் தோறும் அது சரீரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவோடு கூட இணைந்தே பயணிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய சுபாவம் மனித பிறவி எடுத்த பிறகும் கூட நமக்குள்ளே மிச்சமாக இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லியிருந்தார்கள். இங்கே சட்டைமுனி சித்தர் பெருமானும் அதையேதான் சொல்லுகிறார்கள். வன்பார்கள் அபகரிப்பை விட்டுவிட்டு மனம் உரைத்தால் ஊரதிகம் என்று பேரு. வன்பார்கள் அபகரிப்பை விட்டுவிட்டு, அபகரிப்பு என்பது எத்தனை தூய வாழ்க்கை வாழக்கூடியவராக இருந்தாலும் கூட சின்ன சின்ன ஆசை அபிலாஷைகள் என்பது வந்துவிடுவது வாடிக்கை. மனம் புறத்திலே சென்று பலவித விஷயங்களை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாகவே இருக்கிறது. தன்பார்கள் பிற சரீராதி சுபாவம் தான் என்ற அதற்குள் லட்சணம்தான் பாரே. மனிதர்களுக்குள்ளே மற்ற உயிர்களிலே மற்ற உயிரினங்களாக பிறந்து வளர்ந்து வந்திருந்த காரணத்தால் அதன் சுபாவம் என்பது உள்ளே படிமங்களாக இருக்கத்தான் செய்கின்றன. நண்பார்கள் பிற சரீராதி சுபாவம் தான் என்றதற்கு லட்சணம்தான் பாரே. ஏனென்றால் மனிதர்களுக்குள்ளே மற்ற பிறவிகளிலே வாழ்ந்திருந்த மற்ற உடல்கள் எடுத்து வந்ததனுடைய தன்மை என்பது கொஞ்சமாக அதில் இருக்கத்தான் செய்கிறது. எனவே மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குணபேதங்களை பற்றியும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பதே இங்கே சித்தர் பெருமான் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. இங்கே நமக்கு பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, படிப்படியாக ஒவ்வொரு உடலாக எடுத்து மனித உடல் வந்திருப்பதாக சொல்லுவார்கள். இதற்கு சரியான விளக்கம், ஆன்மா ஒவ்வொரு உடலாக எடுத்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறகு மனித பிறவியை எடுத்திருக்கிறது. பரிணாம வளர்ச்சியை கொண்டு குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஏதும் சரியான உதாரணம் இருப்பதாக தெரியவில்லை. எவரோ சொல்ல எவரோ கேட்கும்படியாக தவறுதலாக பல விஷயங்களை கூட சொல்லி இருக்கிறார்கள். நாம் காலகாலமாக குரங்கினத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். குரங்குகள் மீண்டும் மீண்டும் இணை சேர்வதும் இனப்பெருக்கம் செய்வதும் மீண்டும் குரங்காகவே இருப்பதையும் நாம் பார்த்துத்தான் வருகிறோம். எத்தனை குரங்குகள் மனிதர்களாக உருமாறி இருக்கின்றன என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு சரியான பொருள் அது அல்ல.
ஆன்மா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாய் பல்விருகமாய் இப்படியாக வந்தவை என்று பெருமக்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிறவியாக எடுத்து இந்த ஆன்மா மனித பிறவிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதுதான் அதற்கு பொருளாகுமே அல்லாது, பரிணாம வளர்ச்சியால் ஒவ்வொரு விலங்கும் மற்றொரு விலங்காக உருமாறிவிட்டது என்று சொல்லுவது என்பது சாத்தியமில்லை. ஆனால் இன்றைய நிலையிலே பார்க்கும்போது விஞ்ஞான வளர்ச்சியிலே எதையெதையோ செய்து உருமாற்று செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக கலப்பின பசுக்களை உருவாக்குவதைப் போல கலப்பின மனிதர்களையும் உருவாக்கக்கூடிய காலம் வந்துவிட்டிருக்கிறது. போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகள் என்று சொல்லப்படக்கூடிய மகாபுருஷர் தம்முடைய காலஞான தத்துவத்திலே பசுவின் வயிற்றிலே மனிதன் பிறப்பான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் காலத்தின் கோலம். கலியுகத்திலே இந்த மாதிரியான அனர்த்தங்கள் எல்லாம் நடக்கும் என்பதையே வீரபிரமேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய காலஞான தத்துவம் என்கிற நூலிலே. பரிணாம வளர்ச்சியிலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லப்படுவது வாடிக்கை. ஆனால் ஒரு ஆத்மா ஒவ்வொரு உடலாக எடுத்து இறுதியாக மனித உடலை பெற்றிருக்கிறது என்பதுதான் சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சரியான விளக்கம் என்றே இதை கருத வேண்டியிருக்கிறது. என்னுடைய இந்த கருத்துக்களுக்கு விஞ்ஞானத்தை மாத்திரமே துணை கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் முரண்படலாம், என்னை தூஷிக்கலாம் என்ற போதிலும் கூட சித்தர் பெருமக்களுடைய வாய்மொழி கூற்றின்படி பார்க்கும்போது பல பல பிறவிகளாக மனிதன் ஒவ்வொரு உடலையும் எடுத்து அந்த உடலோடு கூடிய வாசனைகளை சிறிதளவு தன்னிலே வைத்துத்தான் இருக்கிறான் என்ற கருத்தை சொல்லுவதற்குத்தான் சித்தர் பெருமக்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். பாரப்பா, பிரம்மம் அது சுபாவமாக பரவியது நிரந்தரமும் சரித்தால் அன்று. நேரப்பா, பிரம்மச்சரியம் இதுவாங் கண்டால் நிரந்தரமும் தயவனுடைய நினைவு கேளு. தாரப்பா, சரீரத்தில் வருத்தம் நீங்கி சகலசனம் நம்மை போல் என்றே எண்ணி ஆரப்பா சுபானுபவ போதம் செய்வார் அவரல்லோ தயவடையோர் அறிந்து காணே. ஞானிகள் மகான்கள் என்று சொல்லக்கூடிய பரிபக்குவத்தை பெற்றுவிட்டவர்கள் நம்மை போலவே சகல மனிதர்களும் பல பல பிறவிகளிலே பல பல உடல்களை துறந்து இந்த உடலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் நம்மை போலவே ஞானம் பெறக்கூடிய நிலையை அடைய வேண்டும் என்பதே மகான்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அவரெல்லோ தயவுடையவர் அறிந்து காணே என்று சொல்லுவதால் தயவு இரக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் தாங்கள் பெற்றுவிட்ட உன்னதத்தை சகல மனிதர்களும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று இதற்கு பொருளாகிறது. பாரப்பா, பிரம்மம் அது சுபாவமாக பரவியது நிரந்தரமும் சரித்தால் என்று. பிரம்மம் என்று சொல்லப்படுவது சகல ஜீவனுக்குள்ளும் தங்கியிருக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையாகவே இருக்கிறது. அது சுபாவமாக பரவி எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அது கலந்தே இருக்கிறது. நேரப்பா, பிரம்மச்சரியம் இதுவாம் கண்டால் நிரந்தரமும் தயவனுடைய நினைவு கேளு. பிரம்மச்சரியம் என்பது இணை சேராமை, கரு உற்பத்திக்கு இசையாமை என்பதாக சொல்லப்படுகிறது. படிப்படியாக பரிணாமத்தை பெற்று வந்துவிட்ட மனிதன் பிரம்மச்சரியம் என்கிற நிலையை எடுத்து தன்னுடைய சுக்கிலத்தை நாசம் செய்யாத ஒரு நிலையை பெறும்போதுதான் அவனுக்குள்ளே முழுமையான யோக சித்தியினுடைய நிலை என்பது வாய்க்கிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கே பிரம்மச்சரியம் என்றால் எது, உண்மையான பிரம்மச்சரியம் எது? மனதால் களங்கம் முறாமல் தன் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தை நாசம் செய்யாமல் இருப்பதற்கு பெயரே பிரம்மச்சரியம். ஆண் பெண் இணை சேர்ந்து சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பசை போன்ற திரவத்தை வெளியேற்றுவது என்பது பிரம்மச்சரிய பங்கம் என்று ஆகாது. அது சிருஷ்டி நிகழ்வதற்கு நடக்கக்கூடிய ஒரு காரியமாகிறது. உண்மையான சுக்கிலம் என்பது நாடிகளில் இருந்து பிறக்கும் வீரியத்திற்கே சுக்கிலம் என்று பெயர் என்று ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்தவேதம் என்கிற நூலிலே தெள்ளத் தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். தன்னுடைய ஜீவனை பேணி காப்பது, தன்னுடைய ஜீவனை அழிந்து விடாமல் காப்பாற்றுவது, அதுவே ஜீவகாருண்யம் என்றாகிறது. சுக்கிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வது தன் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை காப்பாற்ற வேண்டும் என்பதே அதற்கு சரியான விளக்கமாக இருக்கிறது. பிறந்துவிட்ட மனிதர்கள் அனைவரும் பிரம்மச்சரியம் என்று தேக சம்பந்தம் இல்லாமல் ஒளிந்து விட்டார்கள் என்றால் இந்த மண்ணிலே மனித சிருஷ்டி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும்.
எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவன் வாக்கு. அந்த வகையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் ஆழ்ந்த பொருளை புரிந்து கொள்வதற்கு சற்று நாம் சிந்தித்தாக வேண்டியிருக்கிறது. நேரப்பா பிரம்மச்சரியம் இதுவாங் கண்டால் நிரந்தரமும் தயவுநிலை நினைவு கேளு. தாரப்பா சரீரத்தில் வருத்தம் நீங்கி சகலசனம் நம்மை போல் என்றே எண்ணி. இங்கே பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடியது சகலஜனங்களும் நம்மை போலவே இந்த மண்ணுலகிலே பிறந்தவர்கள் என்று எண்ணி எல்லோரிடத்திலும் இசைவான அன்பு பாராட்டி இருக்கக்கூடிய நிலை, சகல உயிர்களையும் தன்னுடைய உயிரைப் போலவே கருதக்கூடிய பரிபக்குவ நிலை. ஆரப்பா சுவ அனுபவ போதம் செய்வார் அவரல்லோ தயவடையோர் அறிந்து காணே. சுவ அனுபவ போதம், தன்னுடைய சுய அறிவினால் தன்னுடைய அனுபவத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அனுபவத்தை ஒருவர் கை கொண்டு விட்டார் என்றால் அவரே பிரம்மச்சரியம் அனுசரித்தவராக ஆகிறார். அவரே முழுமையான யோகத்தை கைவல்யப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவராகவும் ஆகிறார் என்பதே சட்டைமுனி சித்தர் பெருமான் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய விளக்கமாகிறது. சதா சர்வ காலமும் காமத்திலேயே மூழ்கி திளைத்திருந்து தன்னுடைய ஜீவனை முழுமையாக நாசம் செய்துவிட்ட ஒருவன் சகலத்தையும் இழந்தவனாகிறான். அவனவன் சொந்த சொத்தை அவனவனே திருடி நாசம் செய்வதாகும் என்று சுவாமி சொல்லுகிறார். வேறொரு இடத்திலே சித்தர் பெருமக்கள் பாடல் வாயிலாக சொல்லும் போது பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லை என்று சொல்லுகிறார்கள். நீ பெண்ணின்பால் சேர்க்கை என்பது ஏற்பட்டு இந்திரிய ஸ்கலிதம் என்பதை செய்யும் போதும் கூட உன்னுடைய மனம் சூரிய கலையிலே இணைந்திருந்து சுணுமுனை மையத்திலே நிலை பெற்றிருக்கட்டும். அப்பொழுது ஜீவசக்தியாகிய வாயு கலைந்து இறங்குவதற்கு காரணமில்லாமல் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு நிலையிலே சுக்கிலத்தை நாசம் செய்யாமல், அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை நாசம் செய்யாமலேயே தேக சம்பந்தத்தில் இருக்க முடியும் என்கிற நிலையை காட்டிய காரணத்தாலேயே நம்மிலே மிகப்பெரிய பெயர் பெற்ற சித்தர் ஒருவர் போகர் என்றே பெயர் பெற்றிருப்பதை நாம் அறிவோம். எதையும் அறிவால் ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும். இங்கே இந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்லும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியதைப் போல என்னுடைய சின்னஞ்சிறிய அறிவுக்கு எட்டிய கருத்துக்களையே சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்துக்கள் அப்படியே சரியாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை, இதுதான் சரியானது என்று வாதிடவும் இல்லை. இதை ஏன் அவ்வப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இங்கே வாதிப்பிரதவாதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இதை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்புடையவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், மறுப்பவர்கள் அதை விட்டுவிடட்டும். நல்லவற்றை கொண்டு அல்லவற்றை தள்ளி அறம்பெருக்கக்கூடிய காரியங்களில் மாத்திரம் மனத்தை செலுத்துமாறு அருமை சகோதர சகோதரிகளை பணிவோடு கூட நான் இங்கே வேண்டிக் கொள்ளுகிறேன். காணப்பா வேதாந்த சாஸ்திரம் செம்மை கரைகற்ற சமயம் பொய் என்று தள்ளி ஆனப்பா திடப்பட்ட ஆட ஆட்சேபம் என்பார். வீட்சணமும் சீதளமும் சுகதுக்கத்தால் வீணப்பா மான அபிமானம் வந்து வெறும் வெளிப்போர் சொப்பனமாம் என்று தள்ளி தோணப்பா தாங்காமல் அகண்டத்துள்ளே சொக்குவது சமயம் என்று சொல்லலாமே. சமயம் என்றால் என்ன என்று இங்கே வேறு விதமாக சட்டை முனிவர் விளக்கம் சொல்லுகிறார். காணப்பா வேதாந்த சாத்திரம் செம்மை கரைகற்ற சமயம் பொய் என்று தள்ளி. வேதாந்தங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் என்பவற்றையெல்லாம் கரைகடந்தவர்களாக எல்லாவற்றையும் கற்று மனப்பாடம் செய்து அதை அப்படியே பயன்படுத்தக்கூடிய பக்குவம் வந்துவிட்ட ஒருவர் உண்மையான ஆன்ம தரிசனம் என்பது எது என்பதை விளங்கிக் கொண்டு வாசியை பற்றி சரியாக விளங்கிய பிறகு அந்த சமயம் இதுவரை நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சமயம் என்று அதை பொய் என்று சொல்லி ஒதுக்கிவிடுகிறாரே அவரே திடப்பட்ட மனம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். ஆனப்பா திடப்பட்டு ஆட்சேபம் என்பார், திடப்பட்டாட ஆட்சேபம் என்பார். இந்த சகல சாஸ்திரங்கள் என்பதாக இதுவரை நாம் நம்பி வந்திருந்தவை எல்லாமே எதற்கும் உதவாத கவைக்குதவாத மந்திரங்கள் யந்திரங்கள் சாஸ்திரங்கள் என்பதை ஒரு யோகி தன் உள்ளிலே முறையாக வாசியை தெளிவுபடுத்தி கொண்டு விட்ட பிறகு உணர்கிறான். வீட்சணமும் சீதளமும் சுகதுக்கத்தால் வீணப்பா மான அபிமானம் வந்து எல்லாவற்றையும் கற்றிருந்தாலும் கூட ஆசைகள் காரணமாக புலன்கள் வழியாக மனத்தை செலுத்தும் போது மானாபிமானம் என்கிற நிலை வந்துவிடுகிறது, சுகதுக்கம் என்பது வந்துவிடுகிறது. மானாபிமானம் சுகதுக்கம் என்பவை எல்லாம் தொடர்ச்சியாக வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வேதாந்தத்திலே கரைகண்டதாக சொல்லிக் கொள்வது எவ்விதம் சாத்தியமாகும்? ஒருவர் யோகத்திலே முழுமையாக கரைகண்டு விட்டால் அவருக்கு சகலமும் அற்றுப்போகிறது. மான அபிமானங்கள் என்பதை பற்றி அஞ்சாத நிலை வந்துவிடுகிறது. சுகதுக்கங்களை கடந்தவராக ஆகிவிடுகிறார். இன்ப துன்பங்களை பொதுவாக பார்க்க பழகுகிறார். புலன்கள் வாயிலாக வரக்கூடிய இன்பங்களையோ துன்பங்களையோ சமமாக மதிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடுகிறார். வீணப்பா மான அபிமானம் வந்து
வெறும் வெளி போல் சொப்பனமாம் என்று தள்ளி, தோணப்பா தாங்காமல் தூங்காமல் அகண்டத்துள்ளே சொக்குவது சமயம் என்று சொல்லலாமே. இப்படியாக வீணப்பா மானாபிமானம் வந்து வெறும் வெளி போர் சொப்பனமாம் என்று தள்ளி, இந்த உடலோடு கூட சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்து விஷயங்கள் எல்லாமே சொப்பனம் என்பதை ஒருவன் விளங்கி கொண்டு விட்டான் என்றால் அப்பொழுது மானாபிமானத்திற்கு வேலையில்லை. அவன் கற்று வந்த வேதாந்தம் சாஸ்திரங்கள் ஆகமங்களுக்கும் கூட அங்கே வேலை இல்லாமல் ஆகிவிடுகிறது. தோணப்பா தாங்காமல் அகண்டத்துள்ளே சொக்குவது சமயம் என்று சொல்லலாமே. அகண்டம் என்று சொல்லக்கூடிய சிரசருக்குள்ளே இருக்கக்கூடிய பரவெளியினுள்ளே தன்னை கொண்டு போய் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் சமயம் என்று பெயரே அல்லாது, ஆகம சாஸ்திரங்களை கற்றுவிட்டு ஏதேதோ சொல்லித் திரிவது, மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருப்பது, முணுமுணுப்பது இவை யாவுமே சமயம் என்று ஆகாது. சமயம் என்பது சிரசருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாய வெளியிலே பறந்து பட்டு உடல் முழுவதும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு பக்கமாக மேலே ஏற்றி சென்று அங்கே ஒடுக்கக்கூடிய நிலை, ஜீவ ஒடுக்கம் என்பதை அடையக்கூடிய நிலை இருக்கிறதே, அதுதான் உண்மையான சமயம் என்கிற தெளிவை ஞானி ஒருவன் பெறுகிறான் என்று சொல்லுகிறார். சொல்லலாம் வேதாந்தத்துள்ளே முத்தி, தொடுகுறியாம் சாத்திரத்தின் முத்தி இல்லை. வெல்லலாம் அதனாலே சொன்னதெல்லாம் வேறில்லை, நாம் அதுதான் எனலே முத்தி. அல்லலெல்லாம் சொப்பனம் போல் அவத்தை ஆண்டு அகில பிரபஞ்சமெல்லாம் அடுத்து மூழ்கி நில்லலாம் அற்புதமாய் நிற்பிடம் அற்று நிர்மலமாய் நிற்கிற பூரணந்தான் என்னே. நிர்மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களையும் நீக்கி, சத்துவம் ராஜசம் தாமசம் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களையும் நீக்கி, தானாய் தன்மயமாய் பூரணமே பெரிது என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிரசிற்குள்ளே ஒடுக்கம் பெறக்கூடிய நிலை இருக்கிறதே, அதுதான் உன்னதமான நிலை, அதுதான் பூரணம் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த பூரணத்தை நோக்கி நகர வேண்டியதுதான் ஒருவனுடைய கடமையாகிறது, அதுவே மெய்யான சமயமாகிறது. சொல்லலாம் வேதாந்தத்துள்ளே முத்தி, தொடுகுறியாம் சாத்திரத்தின் முத்தி இல்லை. வேதாந்தத்திலே கரைகண்டு வேதாந்த நூல்களை எல்லாம் தொடுகுறி சாஸ்திரத்திலே ஒரு ஆணியை சுவடிகளுக்குள்ளே திணித்து அங்கே வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சுவடியிலே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிப்பதை போன்ற ஒரு காரியம் அல்ல வேதாந்தம் என்பது. அது முத்திக்கு உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யவும் செய்யாது. தொடுகுறி சாஸ்திரத்தைப் போல் அது எதற்கும் உதவாத ஒன்றாகவே போய்விடும். வெல்லலாம் அதனாலே சொன்னதெல்லாம் வேறில்லை, நாமதுதான் எனலே முத்தி. சகலமும் நாமேதான். தத்வம் அசி, நானே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கிறேன், நானே அதுவாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வேதாந்தத்தினுடைய நியாயத்தை சரியாக உள்வாங்கி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதுதான் பூரணத்தை அடையக்கூடிய தத்துவம் என்றே ஆகிறது. மற்றல்லாது சாஸ்திரங்களை கரைகண்டுவிட்டவராக இருக்கக்கூடிய ஒருவராலும் கூட முத்தி என்கிற நிலையை அடைய முடியாது. அதற்கு வாசி ஒன்று மாத்திரமே சரியான வழியாக இருக்கிறது என்றே சொல்லுகிறார். அல்லலாம் சொப்பனம் போல் அவத்தை ஆண்டு அகில பிரபஞ்சமெல்லாம் அடுத்து மூழ்கி நில்லலாம் அற்புதமாய் நிற்படம் மற்றும் நிர்மலமாய் நிற்கிற பூரணந்தான் என்னே. சொப்னம் போல வாழ்ந்த வாழ்க்கை சடுதியிலே ஓடி மறைந்துவிடும். இந்த உலக வாழ்க்கை என்பது சொப்ன வாழ்க்கை. இந்த சொப்னத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அவத்தைகளாகவே இவை எல்லாம் இருக்கின்றன. உறங்குகிற ஒருவன் கனவு காண்கிறான், அதிலே ராஜாவாக வாழ்கிறான், பரதேசியாக வாழ்கிறான். விழித்தெழுந்த போது ராஜாவும் இல்லை பரதேசியும் இல்லை, நாம் நாமாகவே இருக்கிறோம் என்கிற சங்கற்பம் அவனுக்கு வந்து வாய்க்கிறது. அதை போல நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என்பதும் சொப்னம் போல சில வினாடிகளுக்குள்ளே மறைந்து சென்றுவிடும். இளம்பராயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து அனுபவித்து சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் வேறானது. மரணத்தின் விளிம்பிலே முதுமையின் காரணமாக கடைசி வினாடிகளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவின் நிலை என்பது வேறு விதமானது. அந்த ஆத்மா எண்ணி எண்ணி பார்த்தாலும் இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்து விட்டேனா, இதோ என் கண்ணெதிரே மரணம் வந்துவிட்டதா, நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதானா, முடிந்து விட்டதா, இது சொப்ன வாழ்க்கை தானே என்பதை மரணத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா மாத்திரமே உணர்கிறதே அல்லாது, இளமையின் வேகத்தோடு கூட பிரபஞ்ச முறுக்கை சந்தித்து ஆணவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இதை ஒப்புக்கொள்வதில்லை. மரணத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மாத்திரமே இதுவரை நாம் வாழ்ந்திருந்த வாழ்க்கையை சொப்ன வாழ்க்கை, இதோ இது இந்த வினாடியிலே முடியப் போகிறது என்கிற உண்மை விளங்குகிறது. இந்த உண்மைதான் நிதர்சனமானது, இந்த உண்மைதான் நித்தியமானது, இந்த உண்மைதான் உன்னதமானது என்பதையே சித்திர பெருமக்கள் உணர்ந்திருந்த காரணத்தாலேயே தங்களுடைய பாடல்கள் வாயிலாக நித்தியமில்லாத இந்த உலக வாழ்க்கை, இது சொப்ன வாழ்க்கை
சில வினாடிகளுக்குள்ளே மறைந்துவிடக்கூடிய அற்ப வாழ்க்கை என்பதை நமக்கு புரியப்படுத்தி பிரபஞ்ச வாழ்க்கையிலேயே மூழ்கி கிடந்து கிடைத்தற்கு அரிதாய் கிடைத்த நம்முடைய இந்த மனித உடலை கொண்டு யோக சித்தி பெறுவதற்கான காரியத்தை அடையாமல் வேறு எதையதையெல்லாம செய்து நம்முடைய வாழ்வை இங்கே தொலைத்துவிடக் கூடாது என்கிற அக்கறையின் பேரிலேயே சித்தர் பெருமக்கள் இது போன்ற வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் கண்முன்னே காணக்கூடிய பலவித உயிர்களாகவும் பலவித உடல்களை எடுத்து நாம் வாழ்ந்திருந்திருக்கிறோம். பரிணாம வளர்ச்சியாக ஒவ்வொரு உடலாக தாண்டி 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 புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாய் பல்விருகமாய் பலவிதமான பிறவிகளையும் எடுத்து எடுத்து அதன் பிறகு இந்த மனித பிறவியை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த பிறவியை கொண்டுதான் மனிதனால் மாத்திரமே யோக சித்தி என்பதை அடைய முடியும். ஏனென்றால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல், தான் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு ஆற்றல் என்பது மனிதனுக்கு மாத்திரமே இருக்கிறது என்பது சகல உயிர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான கருத்தாகவே இருக்கிறது. எனவே கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவியை பயன்படுத்தி ஜீவன் முக்தியை அடைவதற்கான மார்க்கத்தை தேட வேண்டுவதே ஒவ்வொரு மனிதனின் கடப்பாடாக இருக்கிறது என்பதே சித்தர பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, அடுத்த பதிவிலே பாடல்களின் தொடர்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.